ஸோட ஹைலைட்டாக அபினை அபிக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசுகிறத பார்த்து தான் உங்ககிட்ட இப்போ இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கேட்கும்போது, எனக்கு உங்களை வந்து பிடிச்சிருக்கு அபி, உங்களுக்கு வந்து என்னை வந்து பிடிக்குமா, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கெலாம் வந்து நான் ஒன்றுமே இல்லை, ஆனால் காலம் ஃபுல்லாக நீங்கள் வந்து என் கூட இருந்தால் வந்து எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, நான் வந்து உங்களை ப்ரொப்போஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அபி வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உங்களுக்கு வந்து என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அபினை கேட்கும்போது, எனக்கு பிடிக்கும் தான், நீங்கள் சொல்கிற வரைக்கும் வந்து எனக்குள்ளே எதுவுமே தோணலை, ஆனால் எனக்கு என்னவோ இப்போ வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் நாள் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அபியும் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்குறா. பாவம், இந்த பக்கம் வெனிலாவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது சூர்யா பேசினதே நினச்சிட்டு ரோட்டில் தனியாக புலம்பிகிட்டே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதாவது உன்னோட லவ் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு சிவானிக்கிட்ட சொன்னதை யோசிச்சுட்டு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் வரணும், நான் இனிமேல் நீங்களும் வேண்டாம் உங்கள் காலேஜுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அடுத்த செகண்டு, ஐயோ ரெண்டு நாள் டைம் கேட்டானே, ஒருவேளை நாளைக்கே வந்து ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அதை பார்க்குறதுக்கு நம்ம வந்து காலேஜுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லூஸ் மாதிரியே தான் அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த வழியாக தான் வந்து அவங்க அப்பாவும் ஆட்டோவில் வந்து போய்கிட்டு இருக்காரு. போகிறவர் வந்து எதர்ச்சியாக வெனிலா வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஆட்டோவை வந்து நிப்பாட்டுக்கு பாவம் என் பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு, ஏமா வெனிலா எங்கம்மா போகிறேன் எங்கம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கும்போது, அதுவாப்பா நான் வந்து வீட்டுக்கு தான்ப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கா, அதுவும் இந்த நேரத்துலையா, நம்ம வீடு இந்த சைடு இருக்குமா, நீ என்னமா அந்த சைடு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, வா நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஆட்டோவில் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாரு. நடக்கிறது எதுவுமே வந்து புரியாமல் வெனிலா வந்து ஒரு மாதிரி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் சிவானி வந்து வெனிலாவை ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப கோவமாக தான் இருக்கிறான். இன்னுமே வந்து இதில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க, நம்ம தேவையில்லாமல் குழப்பத்தை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சிவானி வந்து சொல்ல, சூர்யா வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் எந்த காலத்திலையும் என்னை விட்டு வந்து விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதுவும் யாருக்காகவும் எந்த பொண்ணுக்கிட்டே என்னை வந்து விட்டு தரமாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்னு சொல்கிறேன். வெனிலா யார்கிட்ட என்ன வேணாலும் வந்து சொல்லட்டும், ஆனால் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவள் கண்ணாடி வழியை நான் பார்க்கும்போது கொடுத்த ரியாக்ஷன் தான் எனக்கான ஒரு ஆதாரமாக வந்து நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வெனிலா வந்து கூடிய சீக்கிரம் வந்து மாறிடும். அவள் பிரச்சனையே என்னன்னு தெரியுமா, அன்னைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்கும்போது வந்து அவகிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணேன் அங்கே இருந்தனால, அப்போ அவள் என்கிட்ட என்ன சொன்னானா, எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே வந்து போயிடுங்கன்னு சொல்லி சொன்னான். அவள் பிரச்சனையே அவங்க அப்பா தான், அவங்க அப்பா அவளுக்கு சப்போர்ட்டடாக இருக்கிறது தான் அவளோட பிரச்சனை. ஏன்னா சபையில் வந்து நம்மளால் அசிங்கப்பட்ட அப்பா வந்து திரும்பியும் நம்மளால் வந்து அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா, அதுதான் அவள் பிரச்சனையுன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து பேசி பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு சிவானி வந்து கேட்கு, யார் வெனிலாவோட அப்பாவா, அவர் 100 வெனிலாவுக்கு சமம், ஆனால் அவரையும் வந்து குறை சொல்ல முடியாது, எங்கள் பெரியமா அவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க, வெனிலாவோட ஒரு வார்த்தைக்காக தான் வந்து நான் காத்திருக்கேன், அவன் மட்டும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா வச்சு அவங்க வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எங்கே போயிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை போகணும்னு வந்து துரத்துனான். இப்போ ரெண்டு நாள் வந்து டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே அவன் வந்து நூடுல்ஸ் சார் வாப்பார, நீ நாளைக்கு வந்து காலேஜ்லாம் வரக்கூடாதுதான் யோசிப்பா, ஆனால் அவள் வருவா வந்து நம்ம ரெண்டு பேரும் வேவ் பார்க்குறத தான் ஒரு வேலையை வச்சிருப்பான். ஏன்னா நீ சொன்னதுக்கு வந்து நான் ப்ரொப்போஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத வந்து வேவ் பார்க்குறதுக்காண்டி நம்மளை சுற்றி சுற்றி வருவாப்பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கணும் சொல்லியோ, ஆல் த பெஸ்ட், எனக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சிவானி வந்து கிளம்புறதா சொல்கிறாங்க. ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து போயிடறாரு. அவர் போனதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து வெனிலா வந்து லவ் பண்ணுறியா, இந்த மாதிரிலாம் அவள் பண்ணுவாங்கிறத வந்து நீயா இமேஜின் பண்ணிக்கிறியா, அதான் ரியாலிஸ்டிக்கான்னு எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியலை சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித குழப்பத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து வரதராஜன் வெனிலா கிட்ட நடந்தது என்ன, நீ குழம்பி போயிருக்கிறதுக்குலாம் அந்த பையன் ஒரு காரணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் இல்லைப்பா காலேஜ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு, லாஸ்ட் 2 பீரியட்ஸ் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, போகிறாங்க போகலான்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் வந்துட்டு அதனால தான் நானும் வந்து போனேன், அந்த டைம் வந்து ஆட்டோ இருக்காது பஸ் இருக்காது அப்படியே நடந்து அந்த பக்கம் ஏன் போனேன் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பல்லாவர ரோட்டு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கா, எப்படி என்ன உனக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி சூர்யா தான் எல்லாத்துக்கும் காரணமானு சொல்லிட்டு விசாரிக்க, அவங்க அம்மா இருந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த பையனை நீங்களும் வந்து இது பண்ணி இவ்வளோ ஏன் வந்து பண்ணுறீங்க, கொஞ்சம் விட்டுருங்க அவட்ட எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வெனிலா ஒரு வித குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மீனாட்சி சிவானியை போய் மீட் பண்ணி, இன்றைக்கி வந்து நீ வந்து சூர்யா வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு கன்வே ஆச்சுன்னு தெரியல, உங்களுக்கு எந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பேச, எல்லாமே வந்து நல்ல விஷயமா தான் வந்திருக்கு, சரி அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு சொல்லி கேட்க, ரெண்டு நாள் வந்து டைம் கேட்டிருக்கான், சரி உங்கள்கிட்ட உண்மையை சொல்லலாமா என்னமான்னு தெரியலையே, சொன்னால் சூர்யாவுக்கு வந்து பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு நடந்ததை வந்து கிளியராக சொல்லாமல் இருக்கிறாங்க. ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கானா, பிடிக்கல அப்படின்னா உடனே வந்து சொல்லியிருப்பான்ல, அன்றைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கும்போது சந்தோஷமாக தான் ஓகே சொன்னான், உடனே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு யோசிக்க, அவ்வளோதான் நீ உங்கள் அப்பா நம்பரை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. நீ வேணா பாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்த தான் வந்து சொல்லுவான், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடையாக உனக்காக தேடி அலைஞ்சு இந்த செயினை வந்து வாங்கினேன், அப்படியே நீ என் வீட்டுக்கு மருமகளை மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கோனே, அப்படியே தங்க தலை வந்து போட்டு அழகு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதை சிவானிக்கு வந்து போட்டு அழகு பார்த்துட்டு உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து நல்லபடியாக தான் அமையும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அபினை வந்து ஃபோனே பார்த்துட்டு, இனி யாரும் கால் பண்ணியிருக்கோமே, ஒருவேளை வந்து உஷாராயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க வேலையில் அபி வந்து கால் பண்ணிட்டு வந்து பேசுகிறா. அபி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே எங்கள் பெரியமாவும் எங்கள் அண்ணன் விஷயத்தில் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்க்குறாங்க அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்க வேலையில் வந்துட்டு, சரி பரவாயில்ல அபி நானும் வந்து புரிஞ்சுக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் வந்து தப்பாலாம் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அபினை வந்து சொல்ல, இருங்க இருங்க நான் இன்னும் பேசி வந்து முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கேட்கும் போது என்னால் வந்து நோ சொல்ல முடியல எஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அவளை இதுக்கு தான் இவ்வளோ சுற்றி வளைச்சி பேசியா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அதுதான் நீ மாட்டிட்டேன்னு எனக்கு தெரியுமே, அதை வந்து சுற்றி வளைச்சி இன்டைரக்டாக தான் சொல்லுவாங்களா ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு, எப்படி தான் இந்த மாதிரி பொண்ணுங்க பேசுறத வந்து நாள் கணக்காக வந்து கேட்குறாங்கன்னு தெரியலையே, கொஞ்ச நேரத்துக்கு வந்து முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவள் வந்து அபிய வந்து மயக்கிட்டான். சூர்யா ஒரு பக்கம் வந்து ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாரு. இந்த விஷயத்தில் வந்து யாருனாலும் ஹர்ட் பண்ணியிருந்தா கூட வந்து சமாளிச்சிக்கலாம் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். கடைசியை வந்து உன்னையே ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டதே வந்து நீதான வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கேன். அந்த பக்கம் வந்து மீனாட்சி இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் வரது கூட தெரியாமல் வந்து ஆழ்ந்து யோசிச்சிருக்கேன், எதை பற்றி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை பிரியமா எம்பிஏ பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ எம்பிஏ பண்ணி என்னாலும் பண்ணு, அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு இந்த கல்யாண டாப்பிக்லாம் வேண்டாம், லேட்டர் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சித்தப்பா கிட்ட சொன்னேன். அவர் உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, ஆமாம் நீ தான் வந்து சொல்லுவ, உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பாரு, நீ தானே வந்து சொன்ன, அப்போ சிவானி தான் வந்து பொண்ணுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சிவானியை வந்து ரீயூனியனுக்கு அப்புறம் தானே நம்ம பார்க்குறோம், அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு எப்படி வந்து பெரியமா தெரியும், இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணாமே, எனக்குள்ளே கொஞ்சம் நிறைய ஹெசிடேஷன் இருக்குது, ஃப்ரெண்டு மாதிரி பழகுறோம், எப்படி வந்து கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஃப்ரெண்டாக இருந்து தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அது அவங்களுக்கு பிடிச்சு நல்லா பண்ணாங்க பெரியமா அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்ல, ஏன் உனக்கு வந்து சிவானியை வந்து பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க. சூர்யா வந்து ஷாக் ஆகிறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.